நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலேயே ஒரு பெண்ணிடம் சாபம் பெற்று மரணம் நேர்ந்த ஒரே அவதாரம் கிருஷ்ண அவதாரம். இந்த சாபம் கிருஷ்ணரோடு மட்டும் முடியலங்க, அவரோடு சேர்த்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே ஒட்டு மொத்தமாக கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அதுவரை கிருஷ்ணருக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி கிடந்த கடலரசன் கிருஷ்ணர் ஆசை ஆசையா கட்டின அழகு மாளிகையான துவாரகைய ஒரு மிகப்பெரிய ஆழி பேரலை கொண்டு அழித்து செல்ல என்ன காரணம்? மதுராவில் வாழ்ந்து வந்த கிருஷ்ணர் எதனால கடலுக்கு நடுவுல துவாரகை கோட்டையை உருவாக்கினாரு? மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உருவாக்கப்பட்ட மாபெரும் நகரமாகிய துவாரகை துவாபர யுக முடிவில் கடலுக்குள் மூழ்கியதற்கு என்ன காரணம்? மகாபாரதம் ராமாயணம்லாம் வெறும் கற்பனை கட்டுக்கதைன்னு சொல்றவங்களோட பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா குஜராத் கடலுக்கடியில் மறைந்திருக்கும் துவாரகை கோட்டை உருவான விதம் பற்றியும் துவாரகையில் மறைந்திருக்கும் பல மர்மங்கள் பற்றியும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கடலுக்கு மத்தியில் கடலரசனோட நிலப்பரப்பில் கிருஷ்ணர் துவாரகையை யாருக்கு பயந்து கட்டினாரு, எதனால ஒரு தனி தீவமைத்து வாழ்ந்து வந்தார்னு தெரிஞ்சுக்கலாம். கோகுலத்தை விட்டு புறப்பட்ட கிருஷ்ணர் தன்னோட தாய் மாமாவான கம்சனை வதம் செஞ்ச பிறகு மதுராவிற்கு அரசனா முடிசூடப்பட்டு அங்க ஆட்சி புரிஞ்சு வராரு. மாபெரும் பலசாலியான கம்சனை ஒரு சின்ன பையன் கொண்டுட்டான்னு கேள்விப்பட்ட கம்சனோட மாமனார் ஜராசந்தன் தன்னோட இரண்டு பெண்களும் விதவையா நிக்கிறத பார்த்து கிருஷ்ணரை கொன்னே ஆகணும்னு முடிவெடுக்கிறாரு. பல லட்சம் ரதங்கள், குதிரை படைகள், யானை படைகள்னு இப்படி மிகப்பெரிய படைபலம் வாய்ந்த ஒரு மாவீரன் ஜராசந்தன் 17 முறை மதுரா மீது போர் தொடுத்து வராரு. கிருஷ்ணரோட பிறவி நோக்கமே பூமாதேவியோட பாரத்தை குறைக்கிறது தான். ஒவ்வொரு முறையும் ஜராசந்தனோட படைகளை கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து தோக்கடிக்கிறாங்க. அப்படியும் ஜராசந்தன் மற்ற நாட்டு படைகள் ஆதரவோடு மதுரா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்காரு. ஜராசந்தனோட வெறி அடங்கவே இல்லை. யது வம்சத்தையே தீர்த்து கட்டணும்னு முடிவெடுக்கிறாரு. கிருஷ்ணர் நினைச்சிருந்தா ஒரு நொடியிலேயே ஜராசந்தனை கொன்றுக்கலாம். ஆனா அப்படி செய்யாம தன்னோட நாட்டு மக்களை பாதுகாக்க மனிதர்களும் அரக்கர்களும் புக முடியாதபடி ஒரு கோட்டையை உருவாக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு. அந்த கோட்டை தான் இன்று குஜராத் கடலுக்கடியில் மறைந்திருக்கும் நம் பொக்கிஷம். கலியுக தொடக்கத்திற்காக உலகம் காத்து கொண்டிருந்த நேரம் துவாபர யுக முடிவின் விளிம்பில் துவாரகை நின்றபோது கிருஷ்ணரோட கண்ணு முன்னாடியே யாதவ குல மக்கள் ஒருத்தர ஒருத்தர் வெட்டிக்கிட்டும் கொண்ணு குமிச்சுக்கிட்டும் இறந்து போறாங்க. அதன் பிறகு துவாரகை நகரம் கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டதுன்னு நம்ம இதிகாச புராணமான மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. கலியுகம் தொடங்கி பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். ஆனா கடலுக்கடியில் மாயக்கண்ணன் ஆட்சி செஞ்ச நகரம் மூழ்கி இருக்குன்னு யாருக்குமே தெரியல. சில இதிகாச குறிப்புகளை மட்டும் அடிப்படையா வச்சுக்கிட்டு சில ஆராய்ச்சி நிறுவனங்களும் கல்லூரிகளும் துவாரகையை பற்றி ஆராய தொடங்குறாங்க. அதுல டெக்கன் காலேஜ் ஆர்கியாலஜிஸ்டும் பூனே காலேஜ் ஆர்கியாலஜிஸ்டும் 1963 முதல் முறையாக தங்களோட முதல் ஆராய்ச்சியை தொடங்கி இருக்காங்க. அதுல அவங்களுக்கு 5000 ஆண்டுகள் பழமையான நாணயங்களும் மண்பானைகளும் பல அரிய பொருட்களும் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு 1983 1999 வரைக்கும் துவாரகை நகரத்தை தேடி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவரோட பெயர் திரு SR Rao. இவர் ஹரப்பா மொகஞ்சதோரோ கண்டுபிடிப்புல ஒரு முக்கிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா இருந்திருக்காரு. இவர் தன்னோட சொந்த செலவுல பல வருடங்கள் ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 45 முறைகள் கடல்ல குதிச்சு பல ஆதாரங்களை சேகரிச்சிருக்காங்க இவரோட டீம். இதுதான் கிருஷ்ணர் வாழ்ந்த புராணத்துல குறிப்பிட்டிருக்க துவாரகை நகரம். இதை ஆதாரத்தோடு நிரூபிச்சுட்டா உலகத்திலேயே நம்ம நாடுதான் மிக பழமையானது, நம்ம புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க அனைத்துமே உண்மைதான் நம்ம நிரூபிக்கலான்னு குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் இதுக்காக 14 கோடி ரூபாய் ஒதுக்க சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா அப்ப இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இப்ப இதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியை திரு SR Rao மேற்கொண்டு தொடர விடல. துவாரகையை பத்தி அவருக்கு கிடைச்ச ஆதாரங்களின் முடிவை அவர் ஒரு புத்தகமா வெளியிடுறாரு. அந்த புத்தகத்தோட பெயர் தான் தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா. அடுத்து நம்ம கிருஷ்ணர் எப்படி துவாரகையை உருவாக்குனார்னு தெரிஞ்சுக்கலாம்.
உலகமே வியந்து போற அளவுல யாருமே படையெடுத்து கிட்ட கூட நெருங்க முடியாதபடி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு. சாதாரண கட்டிடக்கலை நிபுணர்கள் வேணாம்னு விஸ்வகர்மாவை வர வச்சு அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. விஸ்வகர்மா நிலத்துல வேணா, கடலுக்கு நடுவுல நம்ம அப்படி ஒரு நகரத்தை உருவாக்கலாம்னு ஐடியா கொடுக்கிறாரு. கிருஷ்ணர் கடலரசன் கிட்ட கேட்டு இப்போ இருக்க குஜராத் கடலுக்கு நடுவுல இருந்த ஒரு தீவு ஆக்கிரமிச்சு மிகப்பெரிய மாளிகைய விஸ்வகர்மாவால கட்ட வைக்கிறாரு. மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை உருவாக்க முடிவெடுக்கிறாங்க. 96 சதுர மைல்கள் அளவில் பலமான சுவர்களை கொண்டு கோட்டையை உருவாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்டையை விஸ்வகர்மா எங்கேயுமே கட்டினதில்லைன்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அந்த தீவுல லட்சக்கணக்கான மாளிகைகள் கட்டுறாங்க. எல்லாமே தங்கத்தாலையும் வைரத்தாலையும் செதுக்கி அரண்மனைகளை உருவாக்குறாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்ப இருக்கிறத விட எல்லா விதமான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸோட துவாரகை நகரத்தை உருவாக்குறாங்க. அங்க இருக்க மக்கள் எந்த காரணத்துக்காகவும் வெளியே போக வேண்டிய அவசியம் ஏற்படாதபடி விவசாயம், வாணிகம், துறைமுகம், கோவில்கள்னு இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு அரண்மனையும் பளிங்கு கற்களால், மரகத மணிகள் பதிக்கப்பட்டு, அரண்மனை கதவுகள் வெள்ளியால் செய்யப்பட்டு, தங்கம் வெள்ளி பாத்திரங்கள்னு எங்கு பார்த்தாலும் குபேரன் வாசம் செய்யும் இடமா துவாரகை இருந்திருக்கு. கிருஷ்ணர் அந்த தீவுக்கு துவாரகைன்னு பெயரிட்டு யாதவ குல மக்களை மதுராவிலிருந்து துவாரகைக்கு கொடியேற்றியிருக்கார். யாதவ குல மக்கள் அனைவருமே துவாரகையில் செல்வ செழிப்போடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. கிருஷ்ணர் அவர் 8 மனைவிகள் கூடவும் பௌமாசுரனை வதம் செஞ்ச பிறகு அவ அடிமைப்படுத்தி வச்சிருந்த 16,000 பெண்களையும் மீட்டு மனைவி எனும் அங்கீகாரத்தை கொடுத்து துவாரகைக்கு அழைச்சிட்டு வந்து சொர்க்கம் போல வாழ்ந்து வராங்க. இப்படி சந்தோஷமா இருந்த மக்களுக்கு தெரியல கூடிய சீக்கிரமே இந்த சாம்ராஜ்யம் அழிய போகுதுன்னு. கிருஷ்ணர் பாண்டவர்களை சந்திச்ச பிறகு பீமன் கையால ஜராசந்தனை வதம் செய்ய வைக்கிறாரு. அனைத்தும் மறைந்த கிருஷ்ணருக்கா தெரியாது வரும் காலத்தில் யாதவ குலமும் துவாரகையும் அழிய போகுதுன்னு. மகாபாரத போரை தொடங்கி வைக்கிறாரு. பாண்டவர்களை சூதாட வச்சு வனவாசம் அனுப்பி கௌரவர்கள் கிட்ட தூது போய் ஒரு பிடி நிலம் கூட கிடையாதுன்னு துரியோதனன் சொல்ல குருஷேத்திர யுத்தம் ஆரம்பமாகுது. பல லட்சம் மாவீரர்களின் உயிரும் அசுர அரக்க படைகளும் மோதி 100 கௌரவர்களும் இறந்து 18 நாளில் மாபெரும் குருஷேத்திர யுத்தம் முடிஞ்சிட்டுன்னு தான் நம்ம இதுவரை கேள்விப்பட்டிருந்திருப்போம். ஆனால் காந்தாரியின் சாபத்தால் யுத்தம் முடிந்ததெனவோ 36 வருடங்களுக்கு பிறகு கிருஷ்ணரின் சாம்ராஜ்யமே தரைமட்டமாகி யுதிஷ்ரன் ஹஸ்தினாபுர அரசனா முடிசூடப்படுறாரு. அங்க வந்த 100 கௌரவர்களின் தாயான காந்தாரி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்னோட 100 புதல்வர்கள் அழிய காரணமான நீயும் உன்னோட யாதவ குலமும் தரைமட்டமாகும்னு சாபம் கொடுக்குறாங்க. என்னோட புதல்வர்கள் இறந்த போது எப்படி ஒண்ணுமே செய்ய முடியாம நான் தவிச்சு போய் நின்னேனும், அதே மாதிரி உன் யாதவ குல பேரழிவு உன் கண் முன்னே நடக்கும் வாசுதேவா. யாருமற்ற அனாதையாய் உனக்கும் மரணம் நேரும். காலன் உன்னை நெருங்கும் நேரத்தில் உன் யாதவ குலமும் அழியும்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் காந்தாரியோட அந்த சாபத்தை மனதார ஏத்துக்கிறாரு. யுதிஷ்டரன் சுமார் 36 வருடங்கள் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்கிறாரு. கிருஷ்ணரும் துவாரகையில வாழ்ந்து வராரு. எல்லாம் அறிந்த மாய கண்ணனுக்கு துவாரகைக்கு நடக்க போகும் அசம்பாவிதம் பற்றி தெரிந்த உடனே எப்படியாச்சும் துவாரகை மக்களை வேற நகரத்துக்கு அனுப்பி வச்சிடணும்னு முடிவெடுக்கிறாரு. காந்தாரி கொடுத்த சாபம் ஒரு பக்கம் இருக்க, கிருஷ்ணரோட வாரிசான சாம்பன் பெற்ற சாபம் இன்னொரு பக்கம் துவாரகையின் அழிவை நோக்கி கூட்டிட்டு போகுது. கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகன் தான் சாம்பன். முனிவர்கள்கிட்ட கர்ப்பிணி பெண் போல வேஷம் போட்டு அவன் நண்பர்கள் கூட சேர்ந்து இந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா இல்ல பெண் குழந்தை பிறக்குமான விளையாட்டுத்தனமா செஞ்ச ஒரு காரியம் வினையாகி இவள் இரும்பு உலக்கையை பெற்றெடுப்பாள்னு முனிவர்கள் சாபம் கொடுக்கறாங்க. அதே மாதிரி சாம்பன் உடனே ஒரு இரும்பு உலக்கையை பெற்றெடுக்கிறான். இதை கேள்விப்பட்ட யாதவ குல அரசன் உக்ரசேனன் அந்த இரும்பு உலக்கைய பொடியா அரைச்சி கடல்ல கலந்து விட உத்தரவிடுறாரு. அந்த இரும்பு துகள்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கடல் அலையால் மேல வந்து கம்பீரமான கோரை பொருட்களா வளர்ந்து நிக்குது. குருஷேத்திர போரில் பங்கு பெற்ற கிருதவர்மனுக்கும் சத்தியாகிக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் முற்றி பாண்டவர்களா கௌரவர்களான மாறி ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம் கொன்னு குவச்சுக்கிட்டோம் சாகுறாங்க. பெரும் உள்நாட்டு போரே துவாரகையில் நடக்குது. ஒரு பக்கம் கடல் நீர் மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கிருஷ்ணருக்கு என்ன செய்யறதுனே புரியல. நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. ஒரு காட்டில் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்த கிருஷ்ணரின் கண் முன் காந்தாரி கொடுத்த சாபம் வந்து போகுது. கிருஷ்ணர் உடனே ஒரு காவலாளிய கூப்பிட்டு
உடனடியாக நீ ஹஸ்தினாபுரத்துக்கு போய் அர்ஜுனன் கிட்ட இங்க நடக்கிற விஷயத்த சொல்லி அவனை உடனே கூட்டிட்டு வர சொல்றாரு. தன் கண் முன்னே யாதவ குலம் அழிவதை பார்த்த கிருஷ்ணன் தியான நிலைக்கு போய் ஒரு மரத்தடியில தன்னை மறந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரத்துல அவரோட மரணம் அவரை நெருங்குது. முன் ஜென்மத்துல செஞ்ச கர்ம விதிப்படி கிருஷ்ணர் ராமரா பிறந்து வாளிய மறைஞ்சிருந்து தாக்குவாரு. அதனால என்னோட அடுத்த பிறவியில உன்னோட கையால என் மரணம் நடக்கும்னு வாளிக்கு ராமர் சத்தியம் செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி வாளி துவாபர யுகத்தில் ஜராங்கிற வேடனா பிறந்து ஒரு மான்னு நினைச்சு கிருஷ்ணரோட பாதத்துல அம்பு விட்டு கிருஷ்ணரை கொன்னுடுவான். அர்ஜுனன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு துவாரகைக்கு வந்த பிறகு கோட்டைக்குள்ள வரவே 7 நாட்களுக்கு மேல ஆகிடுச்சான். வெளியாட்கள் யாரும் துவாரகைக்குள்ள நுழையணும் அப்படின்னாலே கோட்டைக்குள்ள இருக்கவங்க திறந்தா மட்டும்தான் உள்ள போக முடியும். மத்தபடி யாராலையுமே துவாரகைக்குள்ள நுழைய முடியாது. அர்ஜுனனும் பலராமரும் கிருஷ்ணரை தேடி சென்று துவாரகைக்கு பக்கத்துல உள்ள விராவல்ங்கிற ஊர்ல இருந்து கிருஷ்ணரோட உடலை கைப்பற்றி சோம்நாத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க அவருக்கான இறுதி சடங்குகளை செஞ்சிருக்காங்க. பலராமர் தன்னுடைய சுய உருவத்திற்கு வந்து ஆதிசேஷனாய் மாறி பாதாளம் வழியே வைகுண்டம் சென்றதாகவும் கிருஷ்ணரோட முதல் 8 மனைவிகளும் கிருஷ்ணர் கூடவே சிதையில் விழுந்து இறந்து போறாங்க. மீதவிருந்த மனைவிகளை அழைச்சுக்கிட்டு அர்ஜுனன் ஹஸ்தினாபுரத்துக்கு புறப்படுறாரு. அர்ஜுனன் துவாரகையை விட்டு புறப்பட்ட அந்த நிமிடம் மீதமிருந்த துவாரகை நகரம் பெரும் ஆழி பேரலையால் சுனாமி போல் சூழப்பட்டு கடல் அரசனால் உள்வாங்கப்பட்ட கொள்ளையர்கள் தனி ஒரு ஆண் அர்ஜுனன் கூட பல பெண்கள் போறதை பார்த்து அவங்கள வழிமறிச்சு கடத்திட்டு போயிடுறாங்க. காந்தாரியின் சாபம் படி கிருஷ்ணரோட வம்சம் அவர் கண் முன்னே அழிந்து கடலுக்குள் மூழ்கியது. கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த துவாரகை தான் இப்ப குஜராத் கடலுக்கடியில் மூழ்கி இருக்குன்னு பல ஆராய்ச்சியாளர்களும் உறுதியா நம்புறாங்க. அதை நிரூபிக்கிற விதமா பல ஆதாரங்களும் தடயங்களும் இன்றளவும் கிடைச்சிட்டே தான் இருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நினைச்சிருந்தா எப்பவோ அந்த நகரத்தை வெளியில கொண்டு வந்திருக்கலாம். அப்படி துவாரகை வெளியில வந்தா இந்த உலகத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம நாட்டுல இருக்குன்னு பெருமையா சொல்லலாம். மாயக்கண்ணனோட துவாரகை நகரம் எப்படி உருவானுச்சுன்னு கடல் அரசனோட சீற்றத்தாலும் காந்தாரியின் சாபத்தாலும் எப்படி அழிந்து போனதென்றும் கிருஷ்ணரின் மரணம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களையும் கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் கிருஷ்ணரின் துவாரகை நகரம் வெளிவந்தால் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.